ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி சாம்பார் சாதம் எப்படி செய்யணும் தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் வந்து அரிசியும் ஒரு டம்ளர் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதை ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். டம்ளரில் 1.5 டம்ளர் வந்து அரிசியும் பருப்பு எடுத்துருக்கிறதுனால நான் வந்து 5.5 டம்ளர் தண்ணி இதில் எடுத்துக்கிறேன். இதெல்லாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூனில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் தேவையான அளவு உப்பு. சாதம் வந்து சாம்பார் சாதத்துக்கு நல்லா குழைவாக வேகணும். ஒரு 3-5 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். சாம்பார் சாதத்துக்கு ஒரு பொடி ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 7 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தப்பருப்பு, 2 ஸ்பூன் வந்து தனியா சேர்த்துருக்கேன், 1¼ ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூனுக்கு குறைவாக வெந்தயம். இதெல்லாம் வந்து நல்லா வாசம் வர வரை வறுத்து எடுத்துக்கலாம். இதை வந்து நல்ல மிதமான தீயில வச்சு வாசம் வர வரை வறுத்து எடுத்துக்கோங்க. இது எல்லாமே டபுள் டபுளாக போட்டு நம்ம வறுத்து எடுத்து ஸ்டோர் பண்ணி பாட்டிலில் வச்சுக்கிட்டா நம்ம எப்போல்லாம் சாம்பார் சாதம் செய்கிறோமோ அந்த பொடி கொஞ்சம் தூவி நம்ம சாம்பார் சாதம் செஞ்சுக்கலாம். எல்லாமே நல்லா வறுபட்டுச்சு. நான் இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கெட்டி பெருங்காயம், தூள் பெருங்காயம் எதனாலும் சேர்த்துக்கலாம். நான் சாதத்துலேயும் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். முன்னாடியே பெருங்காயம் சேர்த்தா பெருங்காயம் வந்து ஒரு மாதிரி கருகி போன மாதிரி ஆயிடும். அதனால் லாஸ்ட்டில் சேர்த்து 2 கிளறு இறக்கிக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிட்டு வந்துடுங்க. நான் வந்து ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த நெய் நல்லா சூடானதும் நான் வந்து 2 கேரட், 4 பீன்ஸ், 1 உருளைக்கிழங்கு, 2 துண்டு காலிஃப்ளவர், கொஞ்சம் பட்டாணி வந்து பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி கிடைக்கிறதுனால காஞ்ச பட்டாணி சேர்த்துருக்கேன். நைட்டே வந்து கழுவி ஊற வச்சு 1 பவுல் சேர்த்துருக்கேன். 1 முருங்கைக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து காய் நெய்யெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அந்த காய் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இதில் வந்து 1 சின்ன தக்காளி எடுத்து அதை கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. சாதம் நல்லா குழைவாக வெந்துருச்சு. அந்த சாதத்தை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். எல்லா காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ ரொம்ப அந்த காய் தண்ணி ரொம்ப வற்றாத அளவுக்கு கொஞ்சம் தண்ணி இருக்கும்போதே வேக வச்ச சாதத்தை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அந்த காயும் சாதமும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறிக்கோங்க. சாதம் மசிச்சு விட்டதுனால நல்லாவே குழைவாக இருக்குது. இப்போ நம்ம வந்து வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற பொடியை வந்து நான் 1 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன்.
இப்போ வந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அப்புறமா தாளித்து கொட்டிக்கலாம். வந்து கடலை எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகுண்டை பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வெடிச்சிருச்சு. நான் வந்து ஒரு 4 பட்டை வந்து கிள்ளி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். முழுசாகவும் சேர்த்துக்கலாம். அதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க சாம்பார் சாதத்தில் இதை கொட்டி நல்லா கிளறிக்கலாம். இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கொஞ்சம் மல்லியலை தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதான், சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. அந்த சாம்பார் சாதத்தை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.